வணக்கம் நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது லாவண்யா ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய உயிரின் உறவே, பகுதி 9. நித்யா அலுவலகத்தில் சற்று அதிக நேரமாக மாலையில் இருக்க வேண்டி இருந்தது. சிலரை தவிர எல்லோருமே சென்று விட்டார்கள். வேலைகளை முடித்து கொண்டு வெளியே வர அந்த வராண்டாவே காலியாக இருந்தது. லிப்டின் அருகே அருண் நின்று கொண்டு இருந்தான். நித்யா அவனை பார்த்த பொழுது பார்க்காதவள் போல் நகர, நித்யா என்று அழைத்தான் அருண். கோபமாக அருகில் வந்து, என்ன ஏதோ ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அதுவும் எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு ஊர் முழுக்க என் பேரை பரப்புறீங்களா என்று கத்தினாள் நித்யா. ஊர் முழுக்கவா? இது நீ வேலை செய்யற ஆபீஸ் தானே, எல்லாருக்கும் உன் பேர் தெரிஞ்சிருக்குமே. அப்படியே நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன ஆயிடப்போகுது? நீங்க இப்படி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி கூப்பிடுறது, நித்தினா என்றான். அவளுக்கு கோபமாக வந்தது. மிகவும் நெருங்கியவர்கள் தவிர வேறு யாரும் அப்படி அழைப்பதில்லை. நீங்க என்னை ஏன் கூப்பிடணும், உங்ககிட்ட பேசணும். ஏன் இப்போது ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் நேரத்தை வீணாக்க விரும்பல என்று நகர தொடங்கவும், இப்படி சொன்னினா அன்னைக்கு நான் சொன்னது உண்மையாயிடாதா என்றான் அருண். அவன் சிரிப்பை பார்த்தவளுக்கு கோபம் இன்னும் அதிகமாகியது. உன்கிட்ட அன்னைக்கு நடந்ததை தெளிவுபடுத்தலான்னு வந்தேன். அப்போ ஒருத்தரை ஒருத்தர் தெரியாது, இப்போ அப்படி இல்லை. நமக்குள்ள மனக்கசப்பு எதுவும் வேண்டான்னு நினைக்கிறேன். வேறொருவராக இருந்தால் மட்டும் அவமானப்படுத்தலாமா? அவமானப்படுத்தலனா? நான் ஒன்றும் உன்னை அப்படி பேசலையே. அன்னைக்கு நீங்கள் பேசியதோட அர்த்தம் என்னவோ? பிடித்த ஒருவருடன் பேச முயல்வது தவறுன்னு நான் சொல்லலை. நீ என்கிட்ட பேச நினைக்கிறான்னு நினைச்சேன், அதனால தான் ஆர்வம் இல்லைன்னு சொன்னேன். மற்றபடி நான் உன்னை எதுவுமே அவமானப்படுத்தல நித்யா. நித்யாவிற்கு அவன் விளக்கம் கேட்க விருப்பமே இல்லை. இன்னும் பேசி கொண்டு நிற்கவும் பிரியவும் இல்லை. அப்படியா, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நேராச்சு. நான் வேணும்னா உன்னை வீட்டில் விட்டுட்டுமா? தேவையில்லை என்று கோபமாக கூறிவிட்டு லிப்டிற்குள் சென்றாள். இருவரும் ஒன்றாகவே லிப்டிற்குள் வந்தாலும் அதன் பின் இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. அதன்படி அடிக்கடி அவனை சந்திக்க நேர்ந்தது. முக்கியமாக அவன் ஊருக்கு சென்று வரும்போதெல்லாம் அவர்கள் தோட்டத்தில் விளைந்தது, எஸ்டேட்டிலிருந்து வந்தது என்று ஏதாவது ஒரு பெட்டியை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். காய்கறிகள் பழங்கள் என்று ஏதாவது இருக்கும். எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க என்று ஒருமுறை செல்வம் கூறினார். சிரமெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானாக சுமந்துட்டு வரேன். இன்னொன்று, என்னை நீங்கள் வாங்கன்னா எதுக்கு சொல்கிறீங்க? நானும் அரவிந்தும் ஒன்று தானே மாமா என்றான். அவ்வப்போது எல்லோருடனும் சேர்ந்து உணவருந்துவான். ஒருமுறை அவன் அலுவலகத்திற்கு எல்லோரையும் அழைத்து சென்றான். முதல் முறை செல்வத்தை தான் அழைத்தான். ஒரு ஞாயிறு அன்று வந்தான். இம்முறை கொண்டு வந்தது சேலத்து மாம்பழங்கள். நண்பன் சிபி கொடுத்ததாகவும், அவன் எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது என்று ஒரு பெட்டி நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தான். அப்போதுதான் முதல் முறை செல்வம் அருணின் தொழில் குறித்து கேட்டார். இன்டீரியர் டிசைனிங் மாமா, பெரிய பெரிய ஆஃபீஸு ஷாப்ஸ்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். சென்னையில் மட்டுமா இல்லை வேறு ஊர்லேயும் இருக்கா? இல்லை மாமா, இப்போ தான் தொடங்கியிருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இப்போ தான் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு ஷாப்புக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம் என்று சொல்லி கொண்டிருந்தவன், இன்றைக்கி உங்களுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா வரீங்களா? போய் என்னோடய ஆஃபீஸை பார்த்துட்டு வருவோம். இல்லை அருண், அதெல்லாம் வேண்டாம் என்றார் செல்வம். இல்லை மாமா, வீட்டு பெரியவங்க யாருமே இது வரைக்கும் என் ஆஃபீஸை வந்து பார்க்கல. அப்பா அம்மா இங்கே வந்து பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். செல்வத்திற்கு எப்பொழுதுமே இதுபோல் மற்ற தொழில்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். சரி வாங்க, எல்லோரும் போயிட்டு வரலாம். முதலில் மறுத்தது நித்யா தான். நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது. என்னக்கா வேலை? நான் வேணா உனக்கு வந்து உதவி செய்யவா என்றாள் அனிதா. அதற்குள் செல்வம், காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே தானே இருக்க, வா போயிட்டு வரலாம் என்றார். எல்லாரும் போகிறதுனா கார் பத்தாதுப்பா, நான் வீட்டிலே இருக்கேன் என்று கூறினாள் நித்யா. டாக்ஸிலாம் வேண்டாம், என் காரில் எல்லாரும் வரட்டும். நீ வேணும்னா அரவிந்தோட பைக்கில் வந்துடுறியா என்றார் செல்வம். ஆமாம், அப்படியே வந்துடுங்களே என்று அனைவரும் கூற, எதுவுமே பேச முடியாமல் சிவனேயம் என்று கிளம்பினாள் நித்யா. சாந்தா, அரவிந்த், அனிதா மட்டும் இல்லாமல் செல்வம் சுமதியிடமும் இயல்பாக பழகினான் அருண். செல்வத்திடம் அவர் வேலையை பற்றியோ அரசியல் பற்றியோ பேசுவான். சுமதியிடம் இயல்பாக, எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்கத்த என்று சமையலறை வரை செல்வான். அருணை எல்லோருக்கும் பிடித்திருந்தது, நித்யாவை தவிர.
அருண் வடிவமைக்கும் இடம், அவனுடைய அலுவலகம் மற்றும் அவன் தங்கியிருக்கும் வீடு எல்லாவற்றையும் காட்டிவிட்டு இரவு உணவுக்கு ஒரு உணவகத்திற்கு அழைத்து சென்றான். எல்லோரிடமும் இயல்பாக பழகினான் என்றாலும் நித்யா மட்டும்தான் விலகி நின்றாள். முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லவில்லை என்றாலும் அவள் அவன் வரும் நேரம் கடைக்குள் புகுந்து கொள்வாள். அவள் எங்கே இருந்தாலும் அவளுடன் இரண்டு வார்த்தையேனும் பேசிவிட்டுத்தான் செல்வான் அருண். வந்தவன் இரவு உணவுக்கு அங்கேயே இருக்கும்படி சொல்லவும் சரி என்று அங்கேயே இருந்தான். வழக்கம் போல நித்யா கடைக்கு சென்று அவள் வழக்கமாக செய்யும் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். வெட்டி இருந்த துணிகளை சுத்தம் செய்து தையல் இயந்திரத்தை சுத்தம் செய்வது, அவசரத்தில் எழுதப்படும் அளவுகளை திருத்தமாக எழுதி வைப்பது, தைக்க தேவையான பொருட்கள் ஊசி, நூல், பொத்தான்கள் மற்றும் அலங்கார நாடாக்கள் போன்ற பொருட்களை ஸ்டாக் சரிபார்ப்பது என்று ஏதாவது செய்து கொண்டிருப்பாள். அன்னையும் அத்தையும் இரவு உறவு செய்ய சென்றால் கடையில் இருந்த வேலைகளை பார்த்து கொள்வாள். ஏற்கனவே கொடுத்த ஆடைகளை வாங்க வந்தவர்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். நித்யா, அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் வருது, ஒரே ஒரு பிளவுஸ் தச்சு தர முடியுமா என்று அந்த பெண்மணி கேட்டு கொண்டிருக்க, ஒன்று மட்டும்தான் செஞ்சிடலாம் சரியா என்று சொல்லி கொண்டிருக்க, இது யார் புதிதாக என்ற அந்த பெண்மணி நித்யா பின்னால் பார்த்தபடி திரும்பியவள் அருண் அங்கே நிற்பதை பார்த்தாள். இங்கே இவ என்ன பண்றான்? இது அரவிந்தோட அண்ணா, எங்க சொந்தக்கார பையன், பின்னோடு வந்த அவளுடைய தந்தை கூறினார். அந்த பெண்மணி சென்றவுடன், கடையோட அமைப்பு நல்லா இருக்கு மாமா என்றான் அருண். தையக்கடைனா எல்லாமே கலைஞ்சு கடையில் இருப்பவங்களை தவிர வேற யாராலே எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே எல்லாமே தெளிவாக இருக்கே, எல்லாமே நித்யாவோட ஏற்பாடு தான். சாந்தாவும் சுமதியும் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க, மற்ற மூவர் வேலை செய்கிறப்பையும் அவங்களுக்கும் தெரியும்படி இருக்கணும்னு இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சது நித்யா தான் என்றார். மணி எட்டாகுது, கடையை மூடலாமா? யாராவது வரேன்னு சொல்லியிருக்காங்களாமா என்று செல்வம் கேட்க, இல்லைப்பா க்ளோஸ் பண்ணிடலாம், நீங்க போங்க, நான் கடையை அடைச்சிட்டு வரேன் என்றார் செல்வம். எப்பொழுதும் அது செல்வத்தின் வேலை. கதவு ஜன்னல் எல்லாம் அடைத்து மின்சாதனங்களை எல்லாம் அணைத்து பூட்டிவிட்டு வருவார். அருணும் தந்தையுடன் வரக்கூடும் என்றெண்ணி அவள் செல்ல, அவன் பின்தொடர லேசாக திரும்பி பார்த்தாள். எத்தனை நாள் இப்படி ஓடுவ என்றான் அருண். நான் ஒன்றும் ஓடலையே, மெதுவாதான நடக்கிறேன். நான் வந்தாலே ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிற, நான் எங்கேயும் ஒளியல, வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். நான் உன் முன்னாடி தெரியாம சொன்னதை இப்போ நீ என்ன செய்ய வைக்கிற என்று அருண் சொல்ல, அவள் புரியாமல் திரும்பி பார்க்க, உன்கிட்ட பேச முயற்சி பண்றேன், நீ தவிர்த்துட்டு போற. அதற்குள் வீடு வந்துவிட இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அப்பொழுது அரவிந்தின் சிரிப்பு சத்தம் இருவர்களையும் திரும்பி பார்க்க வைத்தது. என்ன சிரிப்பு? அண்ணன் சொன்னதை இன்னும் எத்தனை நாள் பிடிச்சுக்கிட்டு இருப்ப என்றான் அரவிந்த். நான் எதையும் பிடிச்சுக்கிட்டே இல்லை, உடனே உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டியே, அப்படின்னா இயல்பா பேசு. இது அருண். அந்நியர்களிடம் இதுதான் என் இயல்பு. அந்நியனா? நானா? நம்ம சொந்தக்காரங்க தெரியுமா? முன்னரே நீ தான் என்கிட்ட முதல்ல பேசியிருக்க. அவன் முறைச்சு பார்த்துட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறான். ஏன்னா மீண்டும் ஓடுற என்று அருண் அவளை நக்கல் பண்ண, என்ன செய்யறது, இயல்பா பேசினா பின்னாடி அலையிறதா நினைக்கிறாங்க, அப்படி நினைக்கிறவங்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தானே நல்லது என்று நித்யா அவனை அவமானப்படுத்தி விட்டு சென்றாள். அருண், அரவிந்த், நித்யா மூவரும் பேசுவதை பார்த்துவிட்டு, இங்கேயே நிக்கிறீங்க பாருங்க என்று கூறி அழைத்து சென்றார் உள்ளே. இரவு உணவை முடித்து கொண்டு கிளம்பினான் அருண். அவன் சென்றதும் அரவிந்த் நித்யாவை கேட்டான். ஏய், உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அண்ணன் இறங்கி வந்து பேசுறாரு, நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. ஓ, உன் அண்ணன் அப்படின்றது மட்டும் நான் மரியாதை தரலையா? அவர் வந்து வம்பிழுக்கிறாரு, அதைத்தான நான் திரும்பவும் பண்றேன். நித்தி, அண்ணன் ஒன்றும் வம்பிழுக்கல, உன்கிட்ட அவர் சாதாரணமாக தானே பேசினாரு. உன் அண்ணன் ஒன்றும் இறங்கி வந்து என்கிட்ட பேச வேணாம், என்கிட்ட பேசாம இருந்தாலே சந்தோஷம். நீ இன்னைக்கு பேசுனது அவர் உன்னை பத்தி தப்பா நினைக்கிறவாங்க இல்லையா, அதனால தான் நான் சொல்றேன். ஓ, வளராம போடா. அவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நானும் பார்க்குறேன், நீ உன் அண்ணனுக்கே வக்காலத்து வாங்குற ரத்த பாசமோ என்று முறைத்தாள் நித்யா. நான் உன்னை யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணலை. இப்பொழுது அரவிந்திற்கு கோபம் வந்தது. அவளை முறைத்து விட்டு அவன் அறைக்கு சென்றான். இரண்டு மூன்று நாட்களாக இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை.
துளசி அம்மாள் அடிக்கடி சென்னையில் இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசினார். பேசும் போதெல்லாம் மதுரைக்கு வரும்படி அழைப்பார். விரைவில் சித்திரை திருவிழா வருகிறது, அனைவரும் வரவேண்டும் என்று சாந்தாவிடம் கூறியிருந்தார். அனிதாவுக்கு தேர்வுகள் இருக்கு, தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்துடுறேன். அவ தனியா படிக்கிற நேரம் மட்டும் கூட அவளுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அதான் இப்ப நித்யா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அனிதாவோட தேர்வு முடிச்சதும் மதுரைக்கு அனுப்பணும்னு அருணையும் அண்ணன்ட்டையும் நான் எல்லார்கிட்டையுமே சொல்லி தான் வச்சுருக்கேன். அருணாவது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவான். ஆனால் எல்லா நேரமும் அருணையே தொந்தரவு செய்வது அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. மதுரைக்கு அனிதாவை தனியாக அனுப்ப முடியாது, நானும் இப்போ தான் போயிட்டு வந்தேன், கடையில் வேற இருக்குது, அரவிந்துக்கும் நிறைய படிக்கணும், என்ன செய்கிறது என்றால் சாந்தா. கடையில் கொஞ்சம் வேலையை ஒதுக்கி வைங்க, சுமதி சமாளிக்கிற அளவுக்கு மட்டும் ஆர்டர் எடுங்க. இன்னும் பரிட்சை முடிய எத்தனை நாள் இருக்குது என்று கேட்டார் செல்வம். ஏற்கனவே இருக்கும் ஆர்டர்களை முடிக்கவே நாள் ஆகும் என்றால் சாந்தா. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா சாந்தா என்று சுமதி சொல்ல, அண்ணி இருக்கிற வேலையை உங்கள் ஒருத்தரால் பண்ண முடியாது, முருகண்ணன் வேற இடையில லீவு கேட்டுட்ருக்காரு, நான் ஒரு நாள் போய் பாப்பாவை விட்டுட்டு அப்படியே வந்துடலான்னு பார்த்தாலும் அத்தை விடமாட்டாங்க. ஒன்று செய்யலாம், அனிதாவுக்கு துணையா நித்யா வேணா அனுப்பி வச்சிடலாமா, அவளை அங்கேயே விட்டுட்டு வேணா நித்யா திரும்பி வரட்டும், இந்த ஐடியா நல்லா இருக்கு. இதை சொன்னது சுமதி. எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, அவங்க வீட்டுக்கு நான் எப்படி போறது என்றாள் நித்யா. நீ ஒன்றும் அங்கே தங்க வேணாம், ராத்திரி ரயிலில் ஏறி விட்டுட்டு அதே திரும்ப ரிட்டன் டிக்கெட் போட்டு இங்கே வந்து சேர்ந்துடலாம், சரியா என்றாள் சாந்தா. வேணும்னா அருண்கிட்ட கேட்கலாமா என்று கூட வேண்டாம், எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆமாம் நித்தி, ஒவ்வொரு டைமும் அருண் தான் பயண ஏற்பாடு எல்லாம் செய்கிறான், அவன் செய்கிறான்னு எப்பயுமே நம்ம அவன்கிட்ட கேட்கவும் முடியாது இல்லையா என்றார் செல்வம். நித்யாவும் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தாள். பயண ஏற்பாடுகளை செய்தார் செல்வம். முன்பு பேசியது போல் வெள்ளி அன்று மதியம் கிளம்பி சனி அன்று நித்யா மட்டும் திரும்பி வருவதாக ஏற்பாடு செய்தார்கள். இரவு நித்யாவும் அனிதாவும் மதுரையில் இறங்க சிவநாதன் அவர்களை அழைத்துச் செல்ல வந்திருந்தார். பார்வதியும் சத்யனையும் நித்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சிவநாதன். சத்யன், நீங்கள்தான் நித்யாவா? சென்ற முறை உங்களை பற்றித்தான் அனிதா பேசி கொண்டிருந்தாள். லேசாக சிரித்துவிட்டு, நீங்க என்ன படிக்கிறீங்க என்றாள் நித்யா. பாத்தீங்களா, என்னை பத்தி யாருமே உங்ககிட்ட சொல்லல. ஏ அனிதா, நீயாவது நித்யாக்காக சொல்லியிருக்க வேணாமா என்று கேட்டான் சத்யன். நீங்க கல்லூரியில படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், முத முறை பாக்குறப்ப இப்படி ஏதாவது தானே பேசணும். அப்பாடா, வேற ஒன்றும் இல்லைக்கா, இங்க எல்லாரும் அருண் அண்ணாவையே தான் பேசுவாங்க. அருண் என்ன செய்யறான், எங்க இருக்கான், அருண் இப்படி அருண் அப்படின்னு யாரும் என்னை கண்டுக்கிறதே இல்லை, அதுதான் நீங்களும் அப்படியே நான் நினைச்சேன் என்று கூறினான். பாருமா இவன் பேசுறத, இவன் எந்நேரமும் இங்கே தான் இருக்கான், அருண் தான் வெளியூரில் இருக்கான், அவனை பற்றி கவலை தாய்க்கு இருக்காது இல்லையா, ஆனால் இவன் மேலே அக்கறையே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறான் பாரு என்றாள் பார்வதி. அது பிள்ளைகளுக்கு இருக்கிற ஈகோ தான் ஆன்டி, என்னை தவிர மற்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்கன்னு நினைக்க தோணும் என்று சத்யனுக்கு சாதகமாக நித்யா பேச, ஆன்டிலாம் வேண்டாமா அத்தைன்னு சொல்லு, உங்களுக்கும் இது போல் அனுபவம் நிறைய இருக்கும் போல, நிறைய வீட்டில் பெரிய பிள்ளையாக இருந்தால் இன்னும் அதிக கட்டுப்பாடுகள் தான் இருக்கும், நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கூட தோணும். போச்சுடா, நீங்களும் எனக்கு சப்போர்ட் செய்வீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்களும் அருண் அண்ணாக்கு சாதகமாக பேசுகிறீங்க. ஒரு கணம் நித்யா யோசித்தாள். நான் எப்போ அருணுக்கு சாதகமாக பேசினேன், இவள் தன்னை பற்றி தானே கூறினாள், விடாமல் இரவு முழுவதும் நீ பட்டிமன்றமே வச்சிருவடா, அவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறினார் சிவநாதன். மறுநாள் காலை நித்யா கிளம்ப வேண்டும் என்றால் அங்கே யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை. டிக்கெட் கிடைக்காது, அப்படி இப்படி என்று காரணம் கூறி நித்யாவை போக விடாமல் செய்துவிட்டார்கள். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றாள் பார்வதி. நித்யா என்ன சொன்னாலும் அங்கு யாருமே கேட்கவில்லை. இவர்கள் சென்ற நேரம் துளசி அம்மாவும் தூங்கியிருந்தாள். மறுநாள் காலையில் எழுந்தபோது அவர் இவர்களுக்காக காத்திருந்தார். முன்பு போல் இல்லாமல் வீட்டிற்குள் ஒருவர் துணையுடன் நடக்கவும் தொடங்கியிருந்தார். நித்யா அனிதா இருவரையும் பார்த்ததும், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டனாமா என்றார் வருத்தமாக. பரவாயில்ல பாட்டி, லீவில் தானே இங்கே வந்திருக்கேன், நாம் டெய்லி கதை பேசலாம் என்றாள் அனிதா. இதுதான் செல்வத்தோட மகளா என்றாள் நித்யாவை பார்த்து. ஆமாம், இதுதான் நித்யாக்கா என்றாள் அனிதா. உனக்கும் விடுமுறையா நித்யா என்றார் துளசி அம்மா.
பாட்டி அக்கா வேலைக்கு போறாங்க, என்னை இங்க விடுறதுக்கு தான் வந்தாங்க. அட, போன முறை வந்தப்பயே உங்க அப்பா சொன்னார்ல, நான் தான் மறந்துட்டேன். சரி வாங்க சாப்பிடலாம் என்று எல்லோரையும் சிற்றுண்டி அருந்தும் போது கார் ஒன்று வந்து நின்றது. வந்தது வேதவள்ளியும் கீர்த்தியும். வந்தவர்கள் நித்யா அனிதாவை பொருட்படுத்தவே இல்லை. பார்வதி நித்யா அனிதா இருவரையும் அருகிலேயே வைத்து கொண்டார். பார்வதி இருவருக்கும் பூக்களை தொடுத்து சூட்டிவிட்டார். பார்த்து கொண்டிருந்த துளசி அம்மாள், பார்வதிக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ரெண்டு ஆம்பளை பிள்ளையா போச்சு இல்ல. உடனே வேதவள்ளி, அதுக்கு தானே கீர்த்தியை அடிக்கடி இங்க வந்து விடுறேன் என்றாள். சத்யன் அப்பொழுது அங்கேதான் உணவருந்தி கொண்டு இருந்தான். கீர்த்தி வருவா, ஆனா அவ எப்ப அம்மாக்காக வந்தா? ஒன்னு எங்கூட உக்காந்து அரட்டடிப்பா, இல்ல டிவியில படம் பாப்பா. இப்போது வேதவள்ளிக்கு கோபம் வந்தது. புதிதாக வந்தவர்கள் முன்னால் ஏன் தன் மகளை குறைத்து பேச வேண்டும்? முன்னாடினா உங்க அம்மா எப்பயும் பாட்டியோட தானே இருப்பாங்க, அவங்க இங்க வந்து என்ன செய்வா? பாவோ, மகளுக்காக பேசினாள் வேதவள்ளி. நித்யாவும் அனிதாவும் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுது பார்வதி, சரி நீங்க இங்கே இருப்பீங்க தானே, நான் போய் நித்யா அனிதாக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன், போன முறை வந்தப்போ கூட அவசர அவசரமா எடுத்தனால சரியாவே எடுக்கல என்று கூறினாள் பார்வதி. வேதவள்ளிக்கு கோபமாக வந்தது. எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும், எங்களுக்கு எதுவும் வேணாத்த, அதுவும் இல்லாம அனிதா இங்க தானே இருக்க போறா, இன்னொரு நாள் கூட நீங்க பொறுமையா போலாம் என்றாள் நித்யா. பார்வதி பெரும்பாலும் வீட்டிலேயே தான் இருப்பாள். துளசி அம்மாளுடன் எப்போதும் ஆள் வேண்டும் என்பதோடு வெளியே செல்வதானால் தனியே செல்ல வேண்டும். கணவரும் பிள்ளைகளும் அவளுடன் வருவது வெகு அபூர்வம். யாரேனும் துணைக்கு கிடைக்க மாட்டார்களா என்று பார்வதி பார்த்து கொண்டே இருப்பாள். தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் ஆடைகளை தேர்வு செய்வது பார்வதிக்கு மிகவும் பிடிக்கும். சென்ற முறை அனிதாவுக்கும் வாங்கி வந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு வாங்கவில்லை. இப்போது அதை செய்ய நினைத்தாள். பார்வதி பேசுவதற்கு முன்னே நாங்க கிளம்புறோம் என்றாள் வேதவள்ளி மகளையும் அழைத்து கொண்டு. பார்வதிக்கு முகம் வாடி போனது. அதை பார்த்த துளசி அம்மாள், நீ அவங்கள அழைச்சிட்டு போ, இங்கதான் நர்ஸ் இருக்கால என்று சொன்னார். சத்யனும் சொன்னான், அம்மா நீங்க போங்க, நான் இருக்கேன்ல, ஆனா இன்னைக்கு லீவு நாள், கொஞ்சம் கூட்டமா இருக்குமா, பார்த்து போங்க. சரி விடு பார்வதி, இன்னும் ஒரு மாசத்துலதான் சித்திர திருவிழா வருதுல்ல, அப்ப எல்லாருக்கும் எடுத்துடலாம் சரியா என்று மருமகளை சமாதானம் செய்தார் துளசி அம்மாள். நன்றி.